பிக்ஜபோர்ட் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. இந்த ஒரு கான்வர்சேஷனில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கேமை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த ஒரு பிக் பாஸ் கேமில் வந்து ஒரு கேமுக்கு அப்புறம் வந்து இங்கே என்ன ஆகுது எனக்கு அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க் விளையாடுறோம் அப்படின்னா அந்த டாஸ்க் அப்புறமா வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு வந்து வந்துடுறேன், எனக்கு எதையுமே வந்து சீரியஸாகவே வந்து எடுத்துக்க முடியல, அதை தாண்டி இங்கே எதுவுமே வந்து பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏதாவது யோசித்து என்னால் பேச முடியல, இப்போ ஒரு டாஸ்க் விளையாடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மைண்டுக்கு வந்துடுது, அதுக்கப்புறம் இதில் வந்து ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி என்னால் பேசவே வந்து என்னால் முடியல. இங்கே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து நம்ம ஒரிஜினலான ஒரு பர்சன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கும், அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். ஸோ அதுக்கான நாள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். அவங்களுக்குள்ள இப்போ வரையும் எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்காங்க, பட் எல்லாருக்குள்ளேயும் வந்து இன்னொரு பர்சன் இருப்பாங்க, ஒரு சிலர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க, ஒரு சிலர் இன்னும் அவங்களுக்குள்ளே வச்சுட்டுருக்காங்க. ஸோ விஷால் அவர் ஓப்பனாகவே வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் இன்னும் வெளியே வரல, மேபி ஒரு நாள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபேன் பேஸ் எவ்வளோ இருந்தாலும் வந்து நம்ம மக்களை என்டர்டெயின் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி கண்டென்ட்டுக்காக நம்ம எதையுமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம், அது வந்து ஆர்கானிக்காக வந்து எதாவது இருந்தாலும் நடக்கணும். போன சீசன்லாம் வந்து அடிச்சிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் விஷால் வந்து இந்த சீசனும் அப்படி தான் இருக்கும், வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்து தப்பான விஷயம். ஸோ போன சீசன்லாம் ஃபஸ்ட்டிருந்தே வந்து சண்டை 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது, பட் இந்த சீசனில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அதுதான் வந்து வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த சீசன் அதாவது பிக் பாஸ் வந்து எப்பயுமே ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே சும்மா ஃபேக் ரியல் யாருன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாவே வந்து முடிஞ்சிருச்சு, பெஸ்ட் யார் ஒஸ்ட் யாருன்னு கொடுத்தாவே முடிஞ்சிருச்சு, அதிலிருந்தே வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து டாஸ்க்கை தாண்டி மற்ற விஷயங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. ஸோ டாஸ்க் எல்லாமே ஜஸ்ட் விஜய் டிவியில் வர ஷோ மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, பட் நம்ம மற்ற இப்போ பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லும் போது நம்மளை ஒஸ்ட்டுன்னு சொல்லும் போது அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நாம்ளாக இருந்துட்டால் இங்கே பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.